நாங்கள் மேட்டுப்பாளைய பகுதிக்கு அருகில் இருக்கிற காளிபலைங்கிற கிராமத்தில் வச்சுட்டு வரேங்க. பாரம்பரியமாகவே எங்களோடது வந்து விவசாய குடும்பங்க. இப்போ சமீப காலமாக வந்து எப்படிங்கன்னா இயற்கையை வந்து பேரழிவை நோக்கி போயிட்டு இருக்குதுங்க. அந்த இயற்கையை நம்பி வாழ்கிற இந்த பறவை இனங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து இயற்கைக்கு அழகே வந்து. இப்போ தனியாக இருக்கிற மரங்கள் வந்து தோப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க, அதில் பறவை சத்தம் ஒளிகள் கேட்டுச்சுனா தான் நம்மளுக்கு இனிமையாக இருக்கும். அதுதான் இயற்கைங்கிறதே அந்த பறவைகளோட ஒளி தானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பறவைகளுக்கு வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுங்கிறது தான் நம்மெல்லாம் வந்து ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயங்க. என்ன காரணம்னா மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சி போச்சுங்க. இந்த மரங்கள் எண்ணிக்கை குறைஞ்சதுனால பருவமழை பொய்த்து போச்சுங்க. பருவமழை பொய்த்ததுனால விவசாயமும் வறண்டு போச்சுங்க. பறவைகளோட எண்ணிக்கை மெயினாக ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியில் எடுத்துட்டிங்கன்னா நம்ம வீட்டு முற்றத்தில் வந்து சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்தது நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியுதுங்களா? இல்லை. என்ன காரணம்னு சொன்னால் அதுக்கு வந்து தீனி கிடையாதுங்க. தீனி கிடையாதுங்கிறதுக்கு வந்து விவசாயம் குறைஞ்சி போச்சு. குறுகியால் பயிர்கள்லாம் யாருமே பயிரிடுறது இல்லைங்க. இப்போது சிட்டுக்குருவி வந்துங்க நம்மளுக்கு விவசாயிகளுக்கு நண்பன் கூட சொல்லாங்க. அதனோட அடிப்படையில் தான் வந்து அந்த சிட்டுக்குருவி பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுங்க. பறவைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிச்சுங்க. ஸோ நம்மளுக்கு இருக்கிற விவசாய நிலத்தில் வந்து பாக்கு தென்னை இருக்கிற தோப்பு இருக்குதுங்க. அதில் ஒரு 250 பாக்கு தென்னை மரங்கள் இருக்குதுங்க. அந்த தோப்பில் வந்து காலையிலையும் சாயங்காலம் வந்து பறவைகள் வந்து வர்றக்க ஆரம்பிக்குதுங்க. பறவைகளுக்கு பானை கூடுங்கிற ஒரு முறையில் ஆரம்பிச்சிருக்கிறேங்க. இப்போது இதுக்காக வந்து ஒரு 200 பாக்கு தென்னை மரத்தில் தோப்புக்குள்ளார வந்துங்க பாக்கு மரத்தில் ஒரு 10 ஹைட்டில் துளையிட்ட பானைகளை வாங்கிட்டு வந்துங்க கயிறு போட்டு கட்டி வச்சுருக்கிறேங்க 10 ஹைட்டில். இந்த பானைக்கூடு வந்து எதுக்காகங்கன்னா புகலிடத்துக்கு தட்டுப்பாடாக இருக்குது. ஒரு பசுமையான இடத்தோட பறவைகள் வாழ்கிறதுக்கு ஒரு வசிப்பிடமாக நம்ம உருவாக்கி கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு செயற்கையான முயற்சிங்க இது. ஸோ இந்த முயற்சிக்கு வந்து நல்ல ஒரு பலன் இருக்குதுங்க. ஈவன் மெயினாக சொல்லணும்னு சொன்னால் சிட்டுக்குருவி, அணில், மைனா இந்த மாதிரி பறவை இனங்கள் எல்லாம் வந்து இந்த பானையை பயன்படுத்திக்கிறதுங்க புகலிடமாக. ஸோ புகலிடத்துக்கு நம்ம வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்டோம். அதுக்கு தீவனம் ரெடி பண்ணி கொடுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக தான் வந்து நான் டெய்லி காலையில் நம்ம தோட்டத்துக்குள்ளாரியே என்னோடய சொந்த முயற்சியிலேயே ராகி, கம்பு, தெனை, சோளம் இதெல்லாம் கலந்த கலவையை வச்சிடுறேங்க காலையில். இதே மாதிரி வந்து தமிழகத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவங்கவுங்களுக்கு அவங்க வீட்லேயோ பக்கத்தில் இருக்கிற மரங்கள்லேயோ இயற்கைக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து அந்த இயற்கை உயிரினங்களை வந்து பாதுகாக்கணும், பறவைகளை பாதுகாக்கணும், அரிய வகை உயிரினங்களை வந்து நம்மால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ணி அதில் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசையும் கூடங்க.